ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் சிக்ஸ்த் சென்ஸோட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். இதுதான் எண்ட் எபிசோட். போன எபிசோட்ல நம்ம விஜய யாரோ ஒரு சைக்கோ வந்து கத்தியால குத்துனதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். விஜய் ரொம்ப பாவமா வலியில அப்படியே மயங்கிடுறான். இதை பார்த்த அதித்தி என்னாலதான் உனக்கு எல்லாமே ஆச்சுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த டைம் கரெக்டா இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ் வந்துடுறாங்க. அந்த சைக்கோவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரா நம்ம அதித்தி. அங்க வந்துட்டு விஜய இந்த நிலைமையில அவளால பார்க்கவே முடியல, ரொம்பவே அழுகுறா, உள்ளுக்கவே விடமாட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே பறக்க பறக்க போயிட்டே இருக்காங்க. இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு அழுதுட்டே இருக்கா. இந்த நேரம் வேகமா அங்க அம்மா வராங்க. என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டீங்களேமா அப்படின்னு அம்மா கிட்ட அவ்வளவு அழுகுறா. அம்மாக்கு செம்ம ஷாக்கு, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ விஜய் சின்ன வயசுல காட்டுறாங்க. இந்த பையன்தான் விஜய், இந்த பொண்ணுதான் அதித்தி. ஆர்ஃபனேஜ் வாசல்ல அதித்தி குழந்தையா அழுதுகிட்டே இருக்கா. இப்ப அந்த பையன் யாரு, நீ எங்க இருந்து வர, எதுக்காக அழுகுற அப்படின்னு கேக்குறான். இவன் தான் நம்ம விஜய். அப்ப அந்த பொண்ணு எங்க அம்மாவை காணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுகுறா. நம்ம அதித்தி சின்ன குழந்தையில மிஸ் ஆயிட்டா, சோ இங்க வந்து அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன் பாவம் பார்த்து, சரிவா நான் உன அம்மா அம்மா அப்பா கிட்ட போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா அலைஞ்சிருப்பான். கடைசியில நைட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் இங்க தேடிட்டு இருப்பாங்க. எப்படியோ வீடை கண்டுபிடிச்சு நம்ம அதித்திய அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சேர்த்துறான். இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு குட்டி விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவனுக்கு ஃபேமிலி இல்ல, அதனால ஃபீல் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பாசமா முத்தம் கொடுத்துட்டு இருக்கத பார்த்துட்டு நம்ம குட்டி விஜய் கிளம்புறான். இப்போ அப்பா கூப்பிட்டுட்டு, தம்பி இங்க வா, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் விஜய்னு சொல்றான். அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, உங்க அம்மா அப்பா உன பாக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும், நீ நல்ல விஷயம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றான். இதை பார்த்துட்டு அதித்தியோட அம்மா அப்பாக்கும் அதித்திக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அப்பா சொல்றாங்க, இனிமே நீ யாரும் இல்லன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, எப்ப வேணாலும் இங்க வா, அதித்தி கூட விளையாடு, இது நம்ம வீடு அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படி நைட் ஆகுது. வழக்கம் போல நம்ம அப்பா அதித்திக்கு ஸ்டோரி படிச்சு காட்டி தூங்க வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அதித்தி சோகமா விஜயவே யோசிச்சுட்டே இருக்கா. அப்பா, நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு, எனக்கு நீங்க இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, ஆனா விஜய்க்கு மட்டும் யாரும் இல்லப்பா, அதனால நான் விஜய்க்கு ஃபேமிலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஓ, அவன் உன் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல விஜய் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, நான் அவனுக்கு ஃபேமிலி, எனக்கும் அவன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றான் இந்த பாப்பா கியூட்டா. உடனே அப்பாவும், ஓ அவ்வளவு பிடிக்குமா அந்த பையனை அப்படின்னு அவனுக்கு பாப்பாவை அழகா கட்டி தழுவிக்கிறாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம விஜய எல்லாமே அந்த ஆர்ஃபனேஜ்ல படிச்சிட்டு இருக்க மத்த பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான நம்ம அதித்தி, டே யாரடா கிண்டல் பண்றீங்க, வாங்கடா தைரியமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வேகமா போட்டு அடிக்கிறா. பதிலுக்கு இவ்வளவு நல்லா அடி வாங்குறா. இப்படி அந்த பசங்க கூட சேர்ந்து நல்லா புரண்டுக்கிறா. அதுக்கப்புறம் விஜய் தான் கூட்டிட்டு வரான். அந்த பிள்ளைங்கள்ட்ட சண்டை போட்டு கூட்டிட்டு வரான். உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு அந்த குட்டி விஜய் சொல்றான். இதுக்கப்புறம், நீ ஏன் எப்ப பாரு இப்படியே இருக்க, நீ தப்பு பண்ணல, அப்போ உன்னை வம்பளத்தான் நீ எதிர்த்து பேச வேண்டியதானே, உன் மனசுல நிறைய கஷ்டம் இருக்குன்னு தெரியுது, அதை வாய் விட்டு அழுதுரு, அழுதா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு என் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றா. இந்த ஆர்ஃபனேஜ் வந்து பாக்குறப்போ இந்த குட்டி பொண்ணு வாய்ஸ் தான் அவனுக்கு கேட்டிருக்கும். இப்ப அவன் பாட்டுக்கு எதுவும் பேசாம போறான். அவனோட கையை பிடிச்சிட்டு, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா, என் கூட நீ விளையாடு, எனக்கும் யாரும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்பையில இருந்து நம்ம அதித்திய விஜய்க்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறது விளையாடுறதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அதித்தியோட அப்பா மாதிரியே விஜயும் அவளை நல்லாவே பாத்துப்பான், அவளுக்கு ஸ்டோரி எல்லாம் ரைட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே நம்ம அதித்தியும் அழகா தூங்கிடுறா. அடுத்த சீன்ல நம்ம விஜய் ரூம்ல ஒரு டிராயிங் இருக்கும்ல, அந்த டிராயிங்க இப்பதான் அதித்தி வரைஞ்சிட்டு இருக்கா. நம்ம அதித்தியோட அப்பா ஒரு டிரெக்டர்னால அவ பண்ற எல்லா குட்டி குட்டி விஷயத்தையும் கேப்சர் பண்ணி வீடியோவை எடுத்து அதவே ஒரு அட்வர்டைஸ்மெண்டா போட்டுட்டு இருக்காரு. அதை அப்படியே வீட்டுல போட்டு காட்டிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப விஜய், நீங்க எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க, எனக்கும் ஆசையா இருக்கு, நான் பெரிய பிள்ளை ஆகி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில ஒரு கம்பெனி ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பாவும் அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மெமரிஸ் எல்லாம் வீடியோ எடுத்து அதை அப்படியே அட்வர்டைஸிங்கா பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு குழந்தைங்களும் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ரோல் மாடலே நம்ம அதித்தியோட அப்பா தான். இந்த மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்க லைஃப்ல அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு இந்த ரெண்டு குழந்தைங்களும் மழையில விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விஜய் தான் வீட்டுக்குள்ள வரான். அதித்தியோட அப்பா ரத்த வெள்ளத்துல கடக்கிறத பாக்குறான். உடனே அதித்திய பாக்க விடாம வீட்டுக்குள்ள லைட்டா போய் சுத்தி பாக்குறான். யாரும் மறைஞ்சிருக்கிறத கவனிக்கிறான். இப்ப வேகமா அதித்திக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அதித்திவா உள்ளுக்கு போகாது அப்படின்னு வேகமா தர தரன்னு இழுத்துட்டு போறான். இப்ப கரெக்டா பின்னாடி அந்த சைக்கோ கொலகாரே வந்துட்டு இருக்கான். இந்த கொலகாரன் தான் சின்ன வயசுல காட்டுறாங்க. அதித்தி நின்று, நான் அப்பா தான், என் கூட வந்துரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதித்தியை துரத்திக்கிட்டே இருக்கான். விஜய்க்கு நல்லா புரிஞ்சிருது, இவனுக்கு அதித்தி தான் முக்கியம், அவன் கண்ணுல மட்டும் அதித்தி விட்டுற கூடாதுன்னுட்டு இப்படியாவது அவளை
காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இப்ப ஒரு புதருக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது கரெக்டா அந்த லேக்கு பக்கத்துலதான். இப்ப அதித்தி கிட்ட சொல்றான், இங்க பாரு அதித்தி, நீ பத்திரமா இரு, நான் திரும்ப உன்னை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், எங்கேயுமே அசையாத, யாரு கூப்பிட்டாலும் எந்திரிக்காத, என் வாய்ஸ் கேட்டா மட்டும்தான் நீ எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப சைக்கோ கொலகாரனை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் உயிரை கூட பணைய வைக்கிறதுக்காக அப்படியே அந்த புதரை சுத்தி வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விட்டுட்டு போறான். இது அதித்தின்னு நினைச்சிட்டு அந்த சைக்கோ கொலகாரனோ விஜய குட்டி விஜய பின்னாடியே துரத்திட்டே போயிட்டு இருக்கான். கரெக்டா அவன் இப்படியே அது டைவர்ட் பண்ணிட்டு இந்த புதர் இருக்கிற இடத்துக்கு வரான். அதித்தி அப்படின்னு கூப்பிடுறான். அவளுக்கு விஜய் பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம், விஜய் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. இப்ப டக்குன்னு ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்க லேக்ல விழுகிறா. இவ விழுகிற டைமும் சந்திர கிரகணம் வர டைமும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப வேக வேகமா குட்டி விஜய் திரும்ப நம்ம அதித்திய காப்பாத்துறான், அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். இந்த டைம் மூச்சு கொடுக்கறதுக்காக நம்ம குட்டி விஜய் அதித்தி லிப்ஸ்ல உயிர் கொடுக்கறான். இப்ப கரெக்டா டிசம்பர் நைட்டு 12 மணி முழு சந்திர கிரகணம் ஆகுது. இந்த டைம்ல இருந்துதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் வந்திருக்கும். இப்ப எப்படியோ காப்பாத்தி நம்ம அதித்தி முழிச்சு பாக்குறா. சரியான தலைவலியில அப்படி ரெண்டு பேருமே மயங்கிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா அதித்தி. இப்ப திரும்ப பாஸ்ட காட்டுறாங்க. காலையில எந்திரிச்சோன்னு நம்ம அதித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. முழிச்சோடனே அப்பா எப்படி இருக்காருன்னு தான் கேக்குறா. ஆனா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த சொல்லவும் அதித்தியால தாங்கிக்க முடியல. என்னாலதான் அப்பா இறந்துட்டாங்க, என்ன கூட்டிட்டு போக வந்துதான் அப்பாவை இப்படி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுக ஆரம்பிச்சிடுறா. அம்மாவாலையும் தாங்கிக்க முடியல. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல டாக்டர் போய் மீட் பண்றாங்க. விஜய் ஒரு வாரமா எந்திரிக்கவே இல்ல, கோமாலேயே இருக்கான். டாக்டர் எல்லாம் சொல்றாங்க எவ்வளவு நாள் இப்படியே இருப்பாருன்னு தெரியல, உயிருக்கு கேரண்டி இல்ல அப்படின்னு சொல்லவும் அம்மாவும் அதித்தியும் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அவளால தாங்கிக்கவே முடியல. அடுத்து நம்ம விஜய பார்க்க தான் வந்திருக்கா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனையும், நீ எந்திரிச்சு வந்துருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதித்தி நான் இங்க இருக்கேன்ல, என்னை விட்டுட்டு நீ தனியா போயிடுவியா விஜய், என்னை விட்டு போகாத விஜய், நான் இனிமே உன்னை விட்டு போகவே மாட்டேன், ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஆபீஸ்க்கு வந்துட்டு அவளால இங்க ஒர்க் பண்ணவே முடியல. எங்க பார்த்தாலும் விஜய் ஞாபகமாவே இருக்கு. அதனால ஆபீஸ்ல வந்துட்டு நான் இனிமே இந்த ஆபீஸ்க்கு வரல, நான் வெளியில போறேன் பேப்பர் போட்டுட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த ஆபீஸ இந்த நிலைமைக்கு கொண்டு வர விஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்ப ஈஸியா ஒரு சின்ன சின்ன கஷ்டத்துக்காக போறேன்னு சொல்ற, எனக்கு கண்டிப்பா தெரியும் விஜய் நல்லபடியா திரும்ப வருவான். நீ வேணா 1 மந்த் லீவ் எடுத்துக்கோ, நல்லா ரிலாக்ஸ் ஆகு, விஜயும் திரும்ப வருவான், ரெண்டு பேருமே ஒன்னா வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நல்ல பொண்ணு தான் போல. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல லியாக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல விஜய் விஜய்னு கத்தி அழுக ஆரம்பிச்சிடறா. விஜய்க்கு இப்படி முடியாதனால டாக்டராலையும் தாங்கிக்கவே முடியல, அமைதியாவே இருக்கான். அதித்தியோட ஃப்ரெண்டு இருக்கால, டாக்டர் பார்த்துட்டு இவரையே நம்மள கண்டுக்கவே மாட்டாரு, ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரோ அப்படின்னு நம்ம டாக்டரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்ப அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளவு நாள் இப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட் திரும்ப நல்லபடியா வந்துருவாரு, நீங்க நல்லா சாப்பிடுங்க, எனக்கு ஒல்லியா இருக்க பசங்களாம் சுத்தமா பிடிக்காது, நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேணாமா அப்படின்னு க்ளூ கொடுத்துட்டு போறா. இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம லியாவோட அப்பா இருக்காங்களா டாக்டர், அவங்க அதித்திய வந்து பேசுறாங்க. அதித்திய மீட் பண்ணி பேசுறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பா விஜய்க்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு, ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கல, எப்பவுமே விஜய் விட்டு பிரிஞ்சிடாத, நீ எப்பெல்லாம் அவனை விட்டு பிரியறியோ அப்ப அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, இனிமேவாது அவன் கூடவே இரு, அவனை விட்டு பிரியாத, விஜய் கண்டிப்பா நல்லபடியா திரும்ப வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த டைம் கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாங்க, விஜய் கண்ணு முழிச்சிட்டாருன்னு. அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், வேகமா ஏ விஜய் முழிச்சிட்டியா, தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய அழுதுட்டு இருக்கா. நீ ஏன் இவ்வளவு நாளா முழிக்காம இருந்த, நான் ரொம்பவே பயந்துட்டே தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இப்ப விஜய் கேக்குறான், யார் நீங்க, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டது அதித்திக்கு செம்ம ஷாக் ஆகுது, நமக்கும் தான் செம்ம ஷாக் ஆகுது, என்னடா அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு இருக்கு. அப்படி இவ ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா, விஜய் இங்க பாரு நான் தான் அதித்தி, உனக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும், நம்ம ரெண்டு பேரும் அப்படி லவ் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். விஜய் விஜய் பொய் சொல்லாத, நான் உன்னை மறந்துட்டனால நீ வேணும்னே என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும் விஜய், விஜய் இங்க பாரு என் கண்ணை பாரு என் லிப்ஸ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப விஜய் அப்படியே நம்ம அதித்திய கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கான். அப்பா இப்பயாவது உனக்கு எல்லாம் ஞாபகம் திருச்சுல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது அவளுக்கு போ என்ன ஏமாத்திட்டல என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போட்டுட்டு அடி அடின்னு நடிச்சிட்டு இருக்கா. அவன் பாவம் இப்பதான் ஆபரேஷன் பண்ணி தேறி வந்திருக்கான். ஐயோ எனக்கு தையல் போட்டது வலிக்குதுரி அடிக்காதடி அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கே தெரியுது, ஐயோ வலிக்குதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தையல் அப்படியே தடை கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி
இந்த சீன் ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு. இப்ப திரும்ப கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் ஆனதும் வேகமா படப்படப்படன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். நீ ஏன் என்ன ஏமாத்தின, நீ ஏன் என்ன விட்டுட்டு போன, நான் தான் உன்னை திரும்ப வரேன்னு சொன்னேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. இப்ப டக்குன்னு அவளை பேச விடாம விஜய் அப்படியே அவளை கிஸ் பண்ணிடுறான். இது ரொம்பவே கியூட்டா இருக்குல்ல, நம்ம ஏதாவது பேச வரப்ப டக்குன்னு கிஸ் பண்ணிடுறது, இது செம்ம அப்படியே ரொமான்டிக்கான சீன்ஸ் இதெல்லாம். இப்ப கிஸ் பண்ணிட்டு நீ எப்பவுமே என்னை விட்டு போயிடாத, போக மாட்டேன்னு சொல்லி சொல்லி என்னை விட்டு விலகிட்டே இருக்க, அதனாலதான் எனக்கு ப்ராப்ளம். நீ இனிமே என்னை விட்டு விலக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண, எனக்கும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்றான். இந்த சீன் அப்படியே கியூட்டா முடியுது. இப்ப சடனா நம்ம அதித்தி ஸ்டாச்சு வர நின்னுட்டே இருக்கா. விஜய்க்கு என்னமோ ஒரு மாறியாச்சு, என்னாச்சு ப்ராப்ளமா, திரும்ப ஏதாவது நெகட்டிவா கனவு கண்டியா, நெகட்டிவா ஏதாவது ஃபியூச்சரை பாத்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு அப்படியே இல்ல எனக்கு ஃபியூச்சரே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நம்ம விஜய் கிஸ் பண்றா. சுத்தம் அவளுக்கு ஃபியூச்சரே தெரியல. இங்க பாரு, உனக்கு கூட தலைவலி வரல, நீ மயக்கம் போட்டிருக்கணும்ல நேருக்கும், உனக்கு மயக்கம் வரல அப்படின்னு பதட்டமாகறா. விஜய்க்கும் ஆமால என்னாச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணி இங்க வீட்டுல காட்டுறாங்க. இங்க பாருங்க அவனை, பாவம் அவனை தூங்க விடாம கிஸ் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கா. ஆமா எனக்கு சுத்தமா ஃபியூச்சர் வரமாட்டேங்குது, நீ கூட நல்லா தெளிவா தெம்பாதான் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப விஜய், ஐயோ எனக்கு தூக்கம் வருதுரு, இது ரொம்ப முக்கியமா, இல்ல வேறதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அவளோட ட்ரெஸ்ஸோட பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்றான். இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் கையிடு, என்ன பக்கத்துல வர, எனக்கு இதுதான் முக்கியம், எப்படி ஃபியூச்சர் எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அது முக்கியம் இல்லடி, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பட்டனை கலட்ட போறான். இப்ப வேணுனே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்களே, அந்த இடத்த டச் பண்ணி வலிக்குதா பக்கத்துல வராத, போ ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே உனக்கு வேலை வேணுமா, போய் ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு, எனக்கு அவ்வளவுதான், அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் என்னோட வர்க்கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டு பேசிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அவங்க நார்மல் லைஃப் தானே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவளுக்கும் எந்த ஃபியூச்சரும் தெரியாது, நம்ம ஹீரோக்கும் எந்த சென்ஸுமே இல்ல, நார்மலா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சென்ஸ் இருக்குமோ அதுதான் ஹீரோக்கு இருக்கு. சோ இப்படி இருக்கப்ப ஏகப்பட்ட சண்டை, முன்னாடி நம்ம பார்த்த லவ்வும் இருக்கும், ஆனா அதை விட பல மடங்கு சண்டை இருக்கு. இப்படியே சண்டை போடுறது, நம்ம ஹீரோ வழக்கம் போல அவளை போய் கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கிஸ் பண்ணி மயக்கிடுறது, திரும்ப சண்டை போடுறது, மயக்கிறது, கிஸ் பண்றது, இப்படியே இருக்காங்க. அப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மூவி போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ மெனுவா நான் சூச்சு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இதுலயே தெரியுதா ஒவ்வொரு விஷயமும் நம்ம அதிதி கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அதித்திக்கு பக்கத்துல உட்காரதுக்கு பதிலா முன்னாடி வேற ஏறு பொண்ணு கூட உட்காந்துருவான். இதை பார்த்துட்டு அதித்திக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு சென்ஸ் இல்லாம நான் யாரு வேற பொண்ணு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல, ஐயோ உங்களுக்கு சென்ஸே இருந்திருக்கலாம், எனக்கும் பவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்பவும் ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு சென்ஸ் இருந்திருக்கலாம், நானும் ஃபியூச்சர் பார்க்க பவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்பா. இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயுமே எனக்கு ஃபியூச்சர் பாக்குற பவர் இருந்திருக்கலாம், உங்களுக்கும் சீன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி இந்த சீன் கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல அவங்களோட காதலை பரிமாறிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்படியோ ஒரு வருஷம் கடந்துருச்சு, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல, ஆனாலும் சண்டை தான் அதிகம், உனக்கு வாய் தான் கொஞ்சம் ஓவர் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப உடனே அதித்திக்கு கோவம் வந்துருது. என்ன வாய் எனக்கு ஓவரா, உங்களுக்கு தான் வாய் ஓவர், முன்னாடிலாம் என்ன எவ்வளோ செல்லமே தங்கமேன்னு கொஞ்சுவீங்க, இப்பெல்லாம் வெறும் அதித்தி அதித்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் பழையபடி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆபீஸ்க்கு வந்தா சண்டை, மீட்டிங் போனா சண்டை, மீட்டிங்ல கூட சின்ன குழந்தை மாதிரி, ஏன் அவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க, ஏன் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆபீஸ்லயே உங்க சண்டை விடல, இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கப்ப வேகமா வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னோட திங்ஸ் எடுத்து நான் ஏ ரூம்க்கே போறேன் அப்படின்னு வேக வேகமா திங்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இப்ப டிவில டைரக்டர் பேட்டி நடக்குது. இவ இன்னும் நல்ல பெரிய டைரக்டர், ஃபேமஸான டைரக்டர் ஆயிருப்பான். அவனோட இன்டர்வியூ டிவில பாக்குறா. இது பார்க்கவும் விஜய்க்கு செம்ம கடுப்பாகுது. இவனை இன்னும் நீ பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு காதுகிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். இப்ப இந்த இன்டர்வியூ காட்டுறாங்க. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் நம்ம லியா என்ன பண்றா, டைரக்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறா. இதை பார்த்துட்டு நம்ம டைரக்டருக்கு
எனக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த பொண்ணு இன்னும் இந்த விஷயத்தெல்லாம் மறக்கலையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பா, ஆனா இவ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டுருப்பான். இப்ப அகைன் இதெல்லாத்தையும் பேசுவோம், அவளுக்கு நிஜமாலுமே ரொம்ப பிடிச்சிருது, எனக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இன்டர்வியூலேயே சொல்லிடுவான் டைரக்டர். இது அப்படி லைன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதை இங்க அதித்தி பார்த்துட்டு என் கூட கடைசி வரை உயிரா இருப்பேன், என்னை திட்டவே மாட்டேன், என்னை ரொம்ப பார்த்துப்பேன்னு சொன்னவங்கலாம் இப்ப என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை வாயடின்னு வேற சொல்றாங்க அப்படின்னு இங்க புலம்பிட்டே இருக்கா. உடனே இப்ப விஜய் பக்கத்துல உட்காந்துட்டு, ஆமா பின்ன வாயடிய வாயடி தானே சொல்லுவாங்க, முன்னாடி சார் சொல்லுங்க சார், விஜய் சார் மட்டும் சொல்லுவேன், இப்ப இந்த ஆட்டம் ஆடுறியே அப்படின்னு விஜய் கத்திட்டு இருக்கான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன சொன்ன, நான் கிளம்புறேன் போ, நான் கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. இப்ப நம்ம விஜய்க்கு ரொம்பவே பிடிச்ச சின்ன வயசுல வரைஞ்ச அந்த டிராயிங் இருக்குல்ல, இது என்னோட தானே, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வேகமா எடுத்துட்டு போவா. ஏய் வை வாயாடி, அதை மட்டும் எடுத்துட்டு போகாத, நீ தானே கிளம்புறேன்னா நீ கிளம்பு, அது என்னோட திங்ஸ், நீ வரைஞ்சது ஒண்ணும் இல்ல, எல்லாமே மறந்துட்டு இப்ப உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவளுக்கு இன்னும் கடுப்பாகுது. போறேன் போ, நான் போறேன், இந்த வீட்டு விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வச்சுட்டு கிளம்புவா. ரொம்ப நேரம் நடந்துட்டே இருப்பா, என்ன இன்னும் அவரு வெளி, என்ன இன்னும் அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாத்துட்டு இருப்பா, வரவே மாட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருப்பான். கரெக்டா இப்ப அதித்தி அப்படின்னு விஜய் வந்துடுறான். அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா சிரிக்காம மெதுவா சோகமா மூஞ்சி வச்சுட்டு, என் பின்னாடி நீ வரவே இல்லைல்ல, நான் போன போன விட்டுருவேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப விஜய் அழகா சிரிச்சுட்டு, நான் உன்னை எப்படி எப்படி விட்டுருவேன், இங்க பாரு இப்ப கூட நான் தானே வந்தேன், உனக்கு அழகு இந்த வாய் தான், நீ எப்போதும் போல வாய் பேசு, நான் எப்போதும் போல உன்னை பின்னாடி வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ரெண்டு பேரும் கியூட்டா பாத்துக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. இப்ப கடைசியா ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. இந்த நேரமும் இவங்க கிஸ் பண்ற இந்த நேரமும் கரெக்டா டிசம்பர் 12 மணி சந்திர கிரகணம். இப்ப கிஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆன மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபியூச்சர் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன ஃபியூச்சர்னு காட்டல. அப்படியே கிஸ் 6th சென்ஸோட எபிசோட் 12 த எண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த பார்ட் வருமானு தெரியல, அடுத்த சீசன் வருமானு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிஸ் 6th சென்ஸ் டிராமா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ் சீக்கிரமா பாத்திரலாம். மிஸ்டர் ஃபாக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மை கலோரி பாய் அப்படின்னு ஒரு சூப்பரான டிராமா இருக்கு, அந்த டிராமாவை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.